الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة فإن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من صلاة صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدع له. أخرجه الترمذي. وقال صلى الله عليه وسلم أيضا التائم الشاكر الصائم الصابر. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். சலவாத்தும் சலாமும் சலவாத்தும் சலாமும் ஈருலக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட உயிரிலும் மேலான கடைசி ரசூலாகிய ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் உட்பட கயாம வரைக்கும் வரக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிறதோடு இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவும் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கமும் நிரந்தரமான நிம்மதியை ராகத்தை தர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டதோ அனைத்து விலக்கல்களை விட்டு முற்றும் முழுதாக விலகி தவிர்ந்து வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முசல்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருத்தரையும் மிகப்பெரிய ஒரு நீண்ட வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆலமுல் அருவாஹில் நாம் அனைவர்களும் படைக்கப்பட்டு தாயுடைய கருவறையில் இருந்து உலகத்தின் ஊடாக நாம் மிகப்பெரிய ஒரு பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பயணம் எப்போது முடிவடையும் என்றால் குர்ஆன் தெளிவாக சொல்லுது,
வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாள் வருவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த நாளில் அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் ஒரே இடத்தில் இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா குறித்த இடத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்க்கும் ஒரு நாள் வரும், ஒன்று திரட்டும் ஒரு நாள் வரும். அந்த நாளில் தான் சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய நம்முடைய பயணத்தினுடைய முடிவை நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுவரைக்கும் நம்முடைய இந்த பயணத்தை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது மேலானவர்களே. அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த உலகத்தோடு முடிவடையக்கூடிய அடுத்த கட்டத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சக்கராத், நம்முடைய கபருடைய மஷருடைய மீசானுடைய செராத்தினுடைய எல்லா நிகழ்வுகளாக இருக்கலாம். இந்த எல்லா கட்டங்களிலும் அடியான் கரை சேர வேண்டுமாக இருந்தால் இந்த பயணத்தில் இந்த பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய சடைவுகளை சிரமங்களில் சோதனைகளில் மனிதன் வெற்றி பெற வேண்டும், நிம்மதியை அடைய வேண்டுமாக இருந்தால் யார் இந்த பிரயாணத்தை அமைத்தானோ, யார் தாயுடைய கருவறையில் பாதுகாத்தானோ, யாரின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ, யாரிடத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போக இருக்கிறோமோ, அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஞாபகத்தில் மாத்திரம்தான், அவனுக்கு வழிபட்டு வாழுவதில் மாத்திரம்தான் நம்முடைய இந்த பயணத்தினுடைய நிம்மதி சந்தோஷத்தை நாம் அடையலாம். வேறு எந்த வழியில் முயற்சி செய்தாலும் வேளாண் சகோதரர்களே, இந்த ஒரு பிரயாணத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன நிம்மதி தேவையோ அந்த நிம்மதியை அடைய முடியாது. எனவே அந்த அடிப்படையில் மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத் இந்த பயணத்தை தொடர வேண்டும், இந்த ஆகரத்தினுடைய துனியாவுடைய பயணத்தில் இந்த உம்மத் உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும், ஆகரத்திலும் வெற்றி பெற வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் யாரை முன்மாதிரியாக, யாரை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டிகளாக இந்த உலகத்தில் மூத்தவர்களாக தெரிவு செய்தானோ, அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிடத்தில் மேலானவர்களே, இந்த உலகத்தில் பயணிப்பதற்கு, இந்த உலக வாழ்க்கையில் இல்ல சிரமங்களை சமாளிப்பதற்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா கட்டங்களிலும் முகம் கொடுத்து நிம்மதியாக அடுத்த கரையை போய் சேருவதற்கு நான்கு விடயங்களை நபிமார்கள் பயன்படுத்தினார்கள். இதை நபிமார்கள் கடைபிடித்தார்கள். அதை கொண்டு உலகத்திலும் நிம்மதி அடைந்தார்கள், அவர்களுடைய பொறுப்பிலும் நிம்மதி அடைந்தார்கள், மௌத்தோடு அவர்களுடைய ராகத்தான வாழ்க்கையை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்கள் 25 நபிமார்களுடைய சம்பவங்களை குர்ஆன் பேசியிருக்கிறேன். அதுபோன்று உலுல் அஸ்ம் அல்லாஹ் தெரிவு செய்த 5 ரசூல்மார்களை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறேன். இந்த எல்லா நபிமார்களிடத்திலேயும் இந்த எல்லா ரசூல்மார்களிடத்திலேயும் ஏன் இவர்களெல்லாம் தாண்டி நம் அனைவர்களுடைய முழு உலகத்துடைய ஹிதாயத்துக்கும் வந்த மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூடி இந்த நான்கு பண்புகளும் இருந்தது. இந்த நான்கு பண்புகளிலும் பரிபூர்ணமானவர்களாக இருந்தார்கள் மேலானவர்களே. நபிமார்கள் வயதில் வித்தியாசப்பட்டார்கள், நபிமார்கள் குடும்ப அமைப்புகளில் வித்தியாசப்பட்டார்கள், நபிமார்கள் கால வாழ்க்கை அவகாசங்களில் வித்தியாசப்பட்டார்கள், ஆயுளில் வித்தியாசப்பட்டார்கள். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் இந்த நான்கு விடயத்திலும் எந்த நபிமார்களும் வித்தியாசப்பட இல்லை. அந்த நான்கு விடயம் தான் மேலானவர்களே, ஜிக்ர், ஃபிக்ர், சுக்குர், சபுர். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு உலகத்தில் வாழ்ந்தார்கள், தன்னை தான் கரசேர வேண்டும் என்ற கவலையோடு உலகத்தில் வாழ்ந்தார்கள், வாழும் காலத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினவர்களாக வாழ்ந்தார்கள், ஏற்பட்ட சோதனைகளில் பொறுமை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். எப்போது இந்த நான்கு தன்மைகளும் நம்மிடத்துல வருமோ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில கண்ணுக்கு விளங்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டோம், கண்ணுக்கு விளங்கக்கூடிய சோதனைகளுக்கு பயப்பட மாட்டோம், கண்ணுக்கு விளங்கக்கூடிய அஸ்பாபுகளுக்கு பயப்பட மாட்டோம். மேலானவர்களே, முதலாவது அல்லாஹ்வுடைய ஞாபகம் உடையவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம். அன்பானவர்களே, ஜிக்ர் என்றா என்ன? நானும் நீங்களும் காலையிலே மாலையிலே தஸ்பீஹா வச்சு 100 தடவை சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டா, 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டா, அதெல்லாம் ஜிக்ர். மேலானவர்களே, ஜிக்ர் என்றா என்ன தெரியுமா? 24 மணி நேரமும் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை, அந்த சஹாபாக்கள் நபியவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அமைஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அமைஞ்சிச்சு.
எனவே எங்கட குடுக்கல் வாங்கல் எங்கட குடும்ப வாழ்க்கை எங்கட நடைமுறை எங்கட பண்புகள் எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் எங்கட கூட்டு வாழ்க்கையாக இருக்கலாம் எங்கட வியாபாரமாக இருக்கலாம் எங்கட எல்லா காரியங்களிலும் அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வதற்கு பேர்தான் ஜிக்ர் அந்த அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்வதற்கு பேர்தான் ஜிக்ர் மேலான சகோதரர்களே பெரியார்களே சஹீஹுல் முஸ்லிம்ல தெளிவாக வந்திருக்கிறது ஜிக்ரண்டா இன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க வானவர் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்து நீண்ட ஒரு ஹதீஸ் இது மேலானவர்களே நபியிடத்துல சில கேள்விகளை கேட்கிறாரு நபியிடத்துல வந்து ஒரு மாணவர் உட்கார்றத போல ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் மண்டியிட்டு உட்கார்ந்தாங்க ஃபஸ்னத ருபதை வபதா கஃபை அலா ஃபஹிதை ஹதீஸ்ல வந்திருக்கிறது தன்னுடைய கைகளை தன்னுடைய தொடையில வைத்து நட்டி நபியவர்களோட சேர்த்து தன்னுடைய கால்களை நபியவர்களுடைய கால்களோட சேர்த்து உட்கார்ந்து நபியிடத்துல கேட்டாரு யா ரசூலல்லாஹ் சில விஷயங்கள் எனக்கு படிச்சு தாங்க இஸ்லாத்தை பத்தி கேட்டாரு நபியவங்க படிச்சு கொடுத்தாங்க ஈமானை பத்தி கேட்டாங்க நபியவங்க படிச்சு கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதுல ஒரு கேள்விதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஸஹீஹுல் முஸ்லிம்ல பதிவாகுது அக்பிர்னி அனில் இஹ்ஸான் இஹ்ஸான் என்ன யா ரசூலல்லாஹ் எனக்கு இஹ்ஸான படிச்சு தாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்க அல்லாஹுக்கு வணங்குங்க அவனுக்கு வழிபடுங்க அவனுடைய கட்டளைகளை பாதுகாருங்க நீங்க அவனுக்கு எப்படி வழிபடணும் தெரியுமா நீங்க அவனை வணங்கக்கூடிய நேரத்தில் நீங்க அல்லாஹுவை பார்க்கறத போல அல்லாஹ்வை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறத போல நீங்க அவனுக்கு வணங்கணும் அவனுக்கு வழி வாழ்க்கையில மறக்காம செயல்படுறது இதுதான் ஜிக்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் எஹ்ஸான் என்று படிச்சு கொடுத்தார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு மாணவர் படிச்சு கொண்டிருக்கிறாரு ரூம்ல படிச்சு கொண்டிருக்கிறாரு ஹோல்ல வாப்ப கேமரால பாக்குறாரு மாணவர் என்ன செய்யறாரு இப்ப இவர் படிக்கிறத தவிர வேற ஏதாவது செய்வாரா அல்லாஹ்வுடைய நல்லடியாங்களே ஒரு மாணவி கிளாஸ் போறா அவட கையில இருக்கிற போன்ல நெட் ஆன் பண்ணி இருக்குது உம்மோட கையிலயும் ஒரு போன் இருக்குது அவ ஜிபிஆர்ல பாக்குறா மகள் எங்க போறா அவ போற வார ரோட் பகுதி அவட கையில் இருக்கிற புக்ஸ் அவட செயல்பாடுகள் எல்லாம் அந்த கேமரால வீட்டில் இருக்கிற உம்மக்கு காட்டி கொண்டிருக்குது இந்த போய் அவ இந்த கேர்ள் இந்த பொம்பளை புள்ள வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போக விரும்புவாவா வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தெளிவாவா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வீணடிக்கிறதிலிருந்து பாதுகாக்கும் அல்லாஹ்ட்ட போக போறேன் நான் அவனுக்கு முன்னால நிறுத்தப்பட போறேன் என்ற சிந்தனையோட 24 மணித்தியாரம் வாழ்றதிக்கிறே மேலானவர்களே இந்த வாழ்க்கை இதனால ஏற்படக்கூடிய பிரதிபலன் என்ன தெரியுமா இதனால ஏற்படக்கூடிய லாபம் என்ன தெரியுமா இன்னைக்கு முழு உலகமும் பணத்தில எதை எதிர்பார்க்குதோ முழு உலகமும் பதவியில எதை எதிர்பார்க்குதோ முழு உலகமும் ஆட்சியில எதை எதிர்பார்க்குதோ முழு உலகமும் தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட எதை எதிர்பார்க்குதோ அங்க இல்லாத ஒரு மிகப்பெரும் சொத்தை அல்லாஹ் 24 மணி நேரமும் அவன் பார்க்கிறான் என்ற சிந்தனையோட அவனுக்கு பொருத்தமான செயல்பாடுகளை இந்த உலகத்தில் வெளியாக்கும் பொழுது அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த சொத்து என்ன சொத்து தெரியுமா குர்ஆன் தெளிவாக சொல்லுது அலா பிஜிக்ரில்லாஹ் தத்மைன்னுல் குலூப் நல்லா விளங்கி கொடுங்க உள்ளங்களுடைய நிம்மதி
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், எந்த அளவுக்கு என்னிடத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குது. அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குது, நாங்க யாரும் அதை மறுக்கல, ஆனா மறந்து வாழ்றோம் சகோதரர்களே. அந்த மறதியோட நாங்க யாரும் கபருக்கு போய்த்திடக்கூடாது, அந்த மறதியோட யாரும் கபருக்கு போய்த்திடக்கூடாது. அந்த மறதியோட எங்கட கபருக்கு கொண்டு வைச்சா அதுல மகாபெரிய விளைவுகளை நாங்க சந்திக்க வேண்டிய நிலப்பாடு உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி மக்கள் பார்க்கிறாங்க, கீழே ஒரு ஆள் பேஸ் புழுவுது, ஒரு ஆள் குனிஞ்சு அந்த பேஸ தூக்குறாரு, அதுல காசிக்குது, ஐடென்டிக்குது. ஆனா பக்கத்தில் இருக்கிற கேமராவை கண்டுட்டாரண்டா தட்டி என்ன செய்வாரு, அந்த பேச புறக்கிறத போல கொடுப்பாரு, கீழே விழுந்ததை கண்டதை போல கொடுப்பார். ஏன் தெரியும், நான் எடுத்துட்டு அங்கால போக இங்கால கேமராவை செக் பண்ணுவாங்க, என்ன வந்து பிடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஞாபகம் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை எங்கட உள்ளத்துல வருமாக இருந்தா எங்கட வாழ்க்கையில நலவு நடக்கிறது ரெண்டாவது, ஆனா பாவம் நடக்காது. அல்லாஹ்வுக்கு வழிபடுறது ரெண்டாவது, அவனுக்கு மாறு செய்ய மாட்டோம். அதனால மேலான சகோதரர்களே, எப்ப இந்த சிந்தனை இல்லாம போகுமோ, எப்ப அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை இல்லாம நான் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வந்திருக்கிறேன், அவனிடத்திலே போறேன். சகோதரர்களே, பிரியார்களே, மக்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் அல்லாஹ் இடத்திலே இருந்து வந்தோம், அவனிடத்துல போகிறோம், அவன் தான் ஹயாத்த தந்தான், அவன் தான் மௌத்தாக்க போறான் என்று தெரியும். ஆனால் நாங்கள் மூணாக பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, ஒரு கூட்டம் அதை உணராம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டத்துக்கு தெரியும், ஆனா பொதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுல கவலையினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கபரு மௌத்து சக்கராத்து வரட்டும் பார்ப்போம் என்ற ஒரு கூட்டம் வாழ்றோம். இன்னொரு கூட்டத்துக்கு தெரியும், ஆனா தெரியாதத போல நடிச்சு கொண்டு வாழ்றோம். மௌத் இருக்குது, சக்கராத் இருக்குது, பாவத்துடைய விளைவுகள் இருக்குது, பாவத்துடைய தண்டனை பயங்கரமானது. இன்றைக்கு சிரிச்சு கொண்டு தவறு செஞ்சா நாளைக்கு அழுது கொண்டு தண்டனை பெற வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் என்று தெரியும், ஆனாலும் தெரியாததை போல வாழ்றோம். தெரிஞ்சு கொள்ளவும் சிலருக்கு விருப்பம் இல்லை. ஏன், தெரிஞ்சா அமல் செய்யணும், அதனால தெரியாத என்று தப்பிடலாம். யாரும் இந்த காரணம் காட்டேலா என்ற எல்லருக்கும் தெளிவான முறையில எல்லாம் இந்த காலத்துல சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடைய விடயத்துல ஒரு மனிதன் பொடுமோக்காக வாழ்வானா, ரெண்டாவது அவனுக்கு ஏற்படுற விளைவு என்ன தெரியுமா, அவன் தன்னை மறக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும், தன்னுடைய சிந்தனை இல்லாத ஒரு நிலைமை உண்டாகிரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த கூட்டத்துல நீங்க யாரும் ஆகிறவான சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் வலா தகூனூ கல்லதீன நஸுல்லாஹ் ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிகஹுமுல் ஃபாஸிகூன் லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றார், மனிதர்களே, அல்லாஹ்வை மறந்த, அல்லாஹ்வுடைய ஜிக்ரை மறந்த ஒரு கூட்டம் உலகத்துல வாழ்றாங்களே, அந்த கூட்டத்தை போல நீங்க ஆகிறவான, அந்த பட்டியல நீங்க சேந்திரவான. லா தன்ஸா இல்லா தன்ஸா ஜிக்ருல்லாஹ் தஸீர் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் ஒரு கூட்டம் வாழ்றாங்க, அவர்களை போல நீங்க ஆகிறாதங்க. அப்படி ஆகிட்டீங்கடா என்ன நடக்கும் தெரியுமா, உங்களை பத்திய கவலை உங்களுக்கு வராது. நீங்க உங்களை மறந்துடுவீங்க, நீங்க உங்களை மறந்துடுவீங்க. நான் யாரு, நான் இங்கிருந்து வந்தேன், நான் எங்க போறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த சிந்தனை உள்ளத்துல வராது, இந்த கவலை உள்ளத்துல வராது. ஏனோ தானோடு வாழ்ந்துட்டு போயிருவீங்க. இப்படி வாழ்ந்துட்டீங்கடா நீங்க பேரளவுல முஸ்லீமா இருப்பீங்க, நீங்க உங்களோட ஐடென்டிட்டியில முஸ்லீமா இருப்பீங்க, உங்களோட பாஸ்போர்ட்ல முஸ்லீமா இருப்பீங்க, மக்களுடைய பார்வையில நீங்க முஸ்லீமா இருப்பீங்க. ஆனா நீங்க அல்லாஹ்ட்ட வரக்குள்ள உலாயிகஹுமுல் ஃபாஸிகூன், ஒரு ஃபாஸிக்காக வருவீங்க, அல்லாஹ்ட்ட வரக்குள்ள ஒரு நயவஞ்சகனாக வருவீங்க, அல்லாஹ்வுடைய அடிமை, ஆனா அடிமை என்று நடித்தவரை போல வருவீங்க. அதனால அந்த கூட்டத்தை நீங்க ஆகிறாதங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னை பத்திய கவலை ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால யோசிங்க, எந்த அளவுக்கு என் உள்ளத்துல என்ன பத்தி கவலை இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இப்படி யாரு தன்னை பத்திய கவலை இல்லாம உலகத்துல வாழ்ந்துட்டாங்களோ இவருடைய ஒதுங்கும் தளம் நரகம். இவர் நரகம் போனாருண்டா நரகவாதியும் சுவர்க்கவாதியும் சமனாக மாட்டாங்க. நல்லவர்கள், அல்லாஹ் ஞாபகத்தோட வாழ்ந்தவர்கள், உலகத்துல மனவீழ்ச்சிக்கு மாறு செய்யறவர்கள், இவர்கள் போற இடமும் அல்லாஹ்வை மறந்த தன்னுடைய கவலை இல்லாமல் ஏனோ தானோடு உலகத்துல வாழ்ந்த பாவியும் போற இடம் சமனாகாது என்று குர்ஆன் சொல்லுது.
அதனால மேலான சகோதரர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில கொஞ்ச காலம் வாழ போறோம். இன்றைக்கு இருக்கிறவர் நாளைக்கு இல்ல, நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்ல. அதனால மேலானவர்களே, என்ன பத்திய கவலை என் உள்ளத்தில் உண்டாகணும். நான் என்ன செய்யறேன்? ஹாசிபு கபில அன்பு ஹாசிபு. சஹாபாக்கள் இந்த கவலையோடு உலகத்துல வாழ்ந்தாங்க. ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஜனாசாவை அடக்கிட்டு வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, மகள் ஹப்ஸா இடத்துல, ஹப்ஸா உங்களோட வாப்பட உடம்புல சவுக்கு அடையாளங்களை பார்த்தோமே ஜனாசா குளிப்பாட்டக்குள்ள, உங்களோட வாப்புக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு உலகத்துல சக்தி வாய்ந்தவர் யாரு? ஹப்ஸா எடுத்தோடனே என்ன சொன்னா தெரியுமா? என்னோட வாப்பட ரகசியத்தை மௌத்து வரைக்கும் பாதுகாத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஏன் தெரியுமா சொன்ன? என் வாப்பா ஒவ்வொரு நாளும் இரவேல தூங்க கொள்ள தன்னிடத்துல தானே கேள்வி கேட்பாரு. காலையில எலுமினத்துல இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தின விடயத்துல, அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளுக்கு வழிபட்ட விடயத்துல, அவனை சந்தோஷப்படுத்தின விடயத்துல, அவனுடைய கட்டளைகளுடைய விடயத்துல எத்தனைய செஞ்சிருக்கிறாய், எத்தனைய விட்டிருக்கிறாய், எதெது செய்ய கிடைச்சிட்டோம் அதுக்கு என் வாப்பா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவாரு, எதது விடுபட்டிட்டோம் அதுக்கு தனக்கு தானே தண்டனை கொடுக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள தொழுகை இல்ல, என் வீட்டுக்குள்ள திலாவத் இல்ல, என் வீட்டுக்குள் இபாதத் இல்ல, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில வெளிச்சம் இல்ல. மேலானவர்களே, பதவியில குறை இல்ல, படிப்புல குறை இல்ல, பணத்துல குறை இல்ல, ஆனா வாழ்க்கையில சோதனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள நிம்மதி இல்ல. என்ன காரணம் மேலான சகோதரர்களே? அல்லாஹ் சிந்தனை இல்ல, அதனால நாங்க எங்களை மறந்துட்டோம், செய்ய வேண்டிய காரியங்களை மறந்துட்டோம், வெளிச்சத்தை உண்டாக்குற அமல்களை மறந்துட்டோம். அதனால மேலான சொல்லி கண்ணை பத்திய கவலை, நான் யாரு, எனக்கு 30 அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்கு வந்தா வீடு எவ்வளவு கலகலப்பாக இருக்கும், வீட்டுக்கு வந்தா வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். அல்லாஹ்ட்ட போக்குள்ள அல்லாஹ் சொன்னதை கொண்டு போறோமா, அல்லாஹ் எதிர்பார்க்கறத கொண்டு போறோமா? இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு வெறும் கையோடைய கபருக்கு போற, 1 வருஷம் வெளிநாட்டில் எழுந்துட்டு வெறும் கையோட வாரத்துக்கு வைக்கும், 5 வருஷம் வெளிநாட்டில் எழுந்துட்டு வெறும் கையோட வாரத்துக்கு வைக்கும், 1 சாக்லேட் ஆபீசர் இல்லாம வாரத்துக்கு வைக்கும், ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல சரி வாங்கி கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வருஷம் வாழ்ந்துட்டு அல்லாஹ்ட்ட வெறும் கையோடையா போற, 50 வருஷம் வாழ்ந்துட்டு அல்லாஹ்ட்ட வெறும் கையோட போறதா, 60 வருஷம் வாழ்ந்துட்டு வசதியை தந்த அல்லாஹ், பணத்தை தந்த அல்லாஹ், பதவியை தந்த அல்லாஹ், பட்டம் பதவி அதாவது குடும்பம் மனைவி மக்கள் பிள்ளைகளை தந்த அல்லாஹ், இந்த அல்லாஹுக்கு நன்றி கட்ட அடியார்களாக உலகத்துல வெறும் கையோட போனா அடுத்த கட்டங்களுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது? மேலானவர்களே, 10 வருஷம் சம்பாதிச்சு அங்கே செலவழிச்சிட்டு நாட்டுக்கு வந்தவர் நாட்டுக்கு வந்து எதை செலவழிப்பாரு? மேலானவர்களே, உலகத்தை சம்பாதிச்சு கல்லையும் மண்ணையும் உலகத்திலே விட்டுட்டு போயிட்டமண்டா அல்லாட்ட போயிட்டு கபூர்ல தப்போனும் மேலானவர்களே, மஷர்ல தப்போனும் மேலானவர்களே, சராத்துல தப்போனும் மேலானவர்களே, 3 இடத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 ஏண்டே முகடே பட்டோல தாரையிடம், இன்னொன்று ஏண்டே முகடே நன்மை தீன்மை நிற்கிறடம், இன்னொன்று நானும் நீங்களும் சராத்த கடக்கிறடம். நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, சஹி முஸ்லிம்ல இருக்குது, இந்த 3 இடத்திலையும் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அடியார்களுக்கு உதவி செய்யலாம்.
அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்கட சிந்தனை உண்டாக்குவோம். ஏறம் சுருக்கமானது, காலங்கள் போயிருச்சு, அதிகமான காலங்களை கடந்துட்டோம், காலங்கள் வயசு போகுது, வயசு திரும்ப இறங்கல்ல, வாலிபம் வயோதீபம் ஆகுது, ஆரோக்கியம் நோயாளியாக மாறுது. அதனால மேலானவர்களே, நிலைமைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இன்றைய விட நாளைக்கு செழிப்பான நிலைமையை எதிர்பார்க்கலா, இன்றைய விட நாளைக்கு வித்தியாசமான நிலைமையை தான் எதிர்பார்க்கணும். கயாமத்துக்கு ரொம்ப அன்பிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால எங்களை வாழ்க்கையை மாற்றுவோம், எங்களை வாழ்க்கையில தௌபா செய்வோம். பயான்களை யாரும் வெறும் கதைகளாக ஆக்கவானம். பயான்கள் என்றது பிம்பர் மேடைகள் என்றது, அது புஸ்தகங்கள் வாசிக்கக்கூடிய இடம் அல்ல. அது அல்லாஹ் ரசூலுடைய கிதாபுகளை, குர்ஆனை படித்த உலமாக்கள் உம்மத்துக்கு செய்யக்கூடிய நசீகத்துகள். அதனால மேலானவர்களே, அந்த விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம், எங்களை வாழ்க்கையை மாற்றுவோம், எங்களை வாழ்க்கையில தௌபாவுக்குரிய ஒரு சூழலை நாங்கள் உண்டாக்குவோம். அல்லாஹுடைய கிருபை அதிலேயும் ஆக விசேஷம் என்னண்டா, நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உரிமையோடு ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ் கிருபை எல்லருக்கும் நலவு செய்ய ஆசைக்குது, எல்லருக்கும் நல்ல வாழ்க்கையில தீன் வரவனும் முன்னேறோனும் என்ற விருப்பம் இருக்குது. ஆனா மேலானவர்களே, பலர்களுக்கு சூழல்கள் தடையாக இருக்குது. பலர்களுடைய சூழல்கள், பலருடைய தொழில்கள், பலருடைய குடும்ப அமைப்புகள் இப்படி ஒவ்வொன்று காரணம் காட்டி ஒவ்வொருத்தர் பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. எங்கட பிள்ளைகளே மோத வைக்க ஆசை, எங்கட பிள்ளைகளே படிக்க வைக்க ஆசை, ஆனா எங்களுக்கு அதுக்குரிய சூழல் இல்லை. எங்கட ஊருடைய அமைப்பு வேற வேற அமைப்பு, பல பேர் பல பேர் சோதனையில் இருக்கிற காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஊரை எல்லா வகையிலும் ஒரு வித்தியாசமான ஊராக ஆக்கியிருக்கிறார். எங்கட இந்த மண் இருக்கிறதே மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருப. இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திஹாரி மண் இருக்கிறதே, இந்த மண் இன்னொரு இடத்துல போயிட்டு எங்கட பிள்ளைகளை ஓத வைக்கணும். எங்கள்கிட்ட உலமாக்கள் இல்ல, உலமாக்கள் தாங்கோண்டு கடன் கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்கட ஊருக்கு இல்ல. எங்கட பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எங்களோட ஊர்ல நீங்க சேர்த்துக் கொள்றீங்களா என்று இன்னொரு ஊருக்கு போயிட்டு எங்கட ஊர்ல இல்லன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு கடன் கேட்கிற ஒரு நிலைமை அல்லாஹ் எங்கட ஊருக்கு வைக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க கவலைப்பட்டா எங்கட சூழலை மாற்றக்கூடிய சூழலை அல்லாஹ் எங்கட ஊருக்குள்ள தந்திருக்கிறான். மேலானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜிக்ருடையவர்களாக வாழுவோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவர்களாக வாழுவோம் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் நம்முடைய ஊரை எப்படி அமைச்சிருக்கிறான்டா. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை உடையவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ஞாபகம் உடையவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மண்ணாக அல்லாஹ் நம்முடைய மண்ணை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபை, அரபு மதரசாக்கள், மூன்று மதரசாக்கள் மாஷா அல்லாஹ் எங்கட ஊர்ல மேலானவர்களே, இந்த மூணு மதரசாக்கள்லையும் கிட்டத்தட்ட வருடா வருடம் பத்துக்கு மேற்பட்ட உலமாக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறாங்க. இவங்க நாட ராவிய ரீதியில இவர்கள் போய் அல்லாஹ்வுடைய பாதையில் என்றும் அவரவர்களுடைய ஊர்கள் என்றும் வெளிநாடுகள் என்றும் பல தாவத்துடைய தீனுடைய ஹிதமத்துகள்ல இவர்கள் ஈடுபடுறாங்க. இவங்க அத்தனை பேரும் சகோதரர்களே செய்யக்கூடிய நல்ல கர்மங்களுடைய வரக்கம் இந்த மதரசாக்களை இந்த ஊரு கட்டி காட்டிச்சோ, இந்த ஊரு இடம் கொடுத்துச்சோ, அந்த எங்கட திஹாரி மண்ணுக்கு தான் இந்த பெருமெல்லாம் வந்து சேரும் மேலானவர்களே. அதனால உலமாக்கல்ல குறைஞ்ச ஊரல்ல மேலான சகோதரர்களே. பெண்கள் மதரசாக்கள் பெண்களுடைய சைடு எடுத்தவண்டா, அல்லாஹ்வுடைய கிருபை ரெண்டு அரபி மதரசாக்கள் தீனுடைய சூழல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய சூழல்ல, ஃபர்தாவுடைய சூழல்ல, அல்லாஹ்வுடைய கிருபை முழுமையான தாவத்துடைய ஈமானுடைய தர்வியாக்களோட குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் வெளியாகினா, இவர்கள் திருமணம் முடிச்சா, இவர்களுக்கு குழந்தைகள் கிடைச்சா, இவர்கள் அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுப்பாங்க, ரசூலுடைய குத்திமதி பேசுவாங்க, இவர்களின் மூலமாக உருவாகக்கூடிய சந்ததிகள் நாங்க இல்லாத காலத்திலேயும் எங்கட ஊரு இல்ம கொண்டு மணக்கும். மேலானவர்களே, ஏண்டா இன்னொரு ஊருக்கு போக தேவல்ல, எங்கட ஊருக்குள்ள அல்லாஹ் இதெல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்கிறார். துனியாவுடைய துறையில் எடுத்தவண்டா, பாடசாலையை பார்த்தவண்டா, மாஷா அல்லாஹ் ஸ்கூலுடைய அமைப்புலையும் அல்லாஹுடைய கிருபை. வெளி ஊர்களில் இருந்து எங்கட ஊர்கள் உள்ள சேர்மாரை கூட்டி கொண்டு போய் அங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய கிழமையில ஒரு நாள் தாங்க, ரெண்டு நாள் தாங்க என்று கேட்கக்கூடிய அவர்களுக்கு திறமையானவர்கள் அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, வார வாரம் நான் நோமல கணக்கு பார்த்ததுல அல்லாஹுடைய கிருபையை கொண்டு எங்கட இந்த மண்ணில இருந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஒவ்வொரு வாரமும் மேலானவர்களே நாடலாவிய ரீதியில போய் பல பிம்பர்கள் இது போன்ற துபாக்களை வார வாரம் செஞ்சுட்டு வராங்க. இவங்க எல்லாம் உம்மத்துக்கு நல்ல விஷயங்களை குர்ஆன் ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்றாங்க. இவங்க எல்லாம் இறங்கிறதுக்கு பின்னால நீங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் எங்கட ஊரு மண்ணுடைய பேரை தான் சொல்ல போறாங்க.
எங்கட ஊர் மண்ணுடைய பேரை தான் சொல்லுவாங்க. இந்த பெருமை எங்கட ஊருக்கு சேரும் மேலானவர்களே. படிப்படிய துறையில் எடுத்தா சுபஹானல்லாஹ், மாற்று மத திறனாளிகள் ஒரு காலம் எழுந்துச்சு, அங்கவீன பிள்ளைகளை உலகம் மறைச்சு வச்சுச்சு, குடும்பம் மறைச்சு வச்சுச்சு, அவங்கள சமூகத்தில் ஒரு ஓரம் கட்டினவர்களாக பார்த்தாங்க. இல்ல, அங்கவீனம் என்றது அது ஒரு ஊமை இல்ல, அது ஒரு ஒளிக்கு மறைச்சு வைக்க வேண்டிய விடயம் அல்ல, அவர்களையும் சமூகத்துக்கு கொண்டு வரணும் என்று அல்லாஹுடைய கிருபை இன்றைக்கு அவர்களை யூனிவர்சிட்டி வரைக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு காரணமாக இருந்த மண் எங்கட திஹாரி மண் மேலானவர்களே. அதனால அல்லாஹ் எங்கட ஊருக்கு எல்லா வளத்தையும் தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்கட ஊருக்கு எல்லா வளத்தையும் தந்திருக்கிறான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பலம் நிலைக்கோணுமா, இந்த பலங்கள் பாதுகாக்கப்படணுமா, இதுல இஸ்திகாமத் உண்டாகணுமா, சுக்ரியா உடையவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம், அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். எப்ப அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோமோ அல்லாஹ் அதிக பாட்டை உண்டாக்குவான். எப்ப நன்றி செலுத்துற தன்மை வருமோ, எப்ப நன்றி உடையவர்களாக வாழுவோமோ, எப்ப எந்த நியாமத்துக்கும் நன்றி செலுத்தப்படுற பட்சத்தில் குர்ஆன் சொல்லுது, லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன்னா அதாதில ஷதீத். நன்றி உடையவர்களாக இருங்க, உங்களுடைய ஞாபகத்தில் அதிக பாட்டை உண்டாக்குவோம். நன்றி உடையவர்களாக இருங்க, உங்களுடைய ஞாபகத்தில் அதிக பாட்டை உண்டாக்குவோம். நன்றி செலுத்த செலுத்த அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்போம். இல்லையா மாறி செய்றீங்களா, எண்டக்காவது ஒரு நாளைக்கு பிடிப்போம் என்றான் அல்லாஹ். ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் பின்னால பிடிப்போம். அதனால மேலான சகோதரர்களே, அங்க இங்க உள்ள விஷயங்களை நாங்க யோசிக்க தேவல்ல. அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹு தஆலா எங்கட மண்ணுக்கு எல்லா பலத்தையும் தந்திருக்கிறான், அல்ல எங்கட மண்ணுக்கு எல்லா செழிப்பையும் தந்திருக்கிறான். மேலானவர்களே, எங்கட சிந்தனை குறுகிய சிந்தனையாக இருக்கக்கூடாது, எங்கட ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் வரணும். இன்னும் எந்த அளவுக்கு எங்க ஊர்ல அல்லாஹ் தந்த பலத்தை பாதுகாக்கலாம், இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த ஊர்ல தந்திருக்கிற ஞாபகங்களை பாதுகாக்கலாம், இந்த பாடசாலைகளை இன்னும் டெவலப் பண்ண அல்லாஹ் ரசூல் சொன்ன புத்திமதியில எந்த அளவுக்கு நான் என் உடல பொருளை நேரத்தை செலவழிக்கலாம், இந்த மதரசாக்களை, இந்த ஓதக்கூடிய பிள்ளைகளை, இங்க உள்ள பெண்கள் மதரசாக்களை இன்னும் இன்னும் உலமாக்களை மாலிமாக்களை உருவாக்குறதுக்கு என்னால் என்ன பட்ட பங்களிப்பு செய்யலாம். இது குறிப்பிட்டவர்களுக்குரிய பொறுப்பல்ல, ஊருடைய நலவுக்காக பாடுபடுறதில் ஏற்படுற லாபம் என்ன தெரியுமா, நாங்க மௌத்தாகிருவோம் ஆனா பரம்பரை பரம்பரையா நல்லது செய்வாங்க. ஊருடைய நலவுக்கு பாடுபடக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்ன தெரியுமா, நாங்க கபருக்கு வைத்திருவோம் ஆனா பரம்பரையில நல்லது நடக்கும், பரம்பரையில அது எங்கட வம்சா வம்சமாக நாங்க கபரில் இருப்போம். நாங்க ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடிய விலை இல்லாம சொல்லக்கூடிய ஒரு ஆளை உருவாக்கிட்டோம் என்றா அது எங்கட கபருக்கு கியாமத்து வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். அதனால மேலான சொல்லி, நஷ்டம் இல்லாத முடிவில்லாத வருமானம் எங்கட ஊர்களுடைய வெற்றிக்கு பாடுபடுறது. அதனால மேலானவர்களே, ஊருடைய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழி பண்றதுல, அவனுடைய கட்டளைகளை பாதுகாக்கிறதுல, அவன் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த மூணையும் வாழ்க்கையில செய்யறதோட அல்லாஹ் ஒரு விஷயத்தை பறிச்சுட்டான்டா அதுக்கு புறங்க அதுல இந்த கவலைப்பட்டு வேலை இல்ல. ஒரு மனிதனிடத்துல இல்லாத ஒன்றை அல்லாஹ் அவனுடைய மௌத்துக்கு முன்னால அவனுக்கு கொடுப்பான் ஆதரவு வைக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒன்றை அவனுடைய நன்றிக்கட்ட தனத்தால் அதை பறிச்சானண்டா அதை திருப்ப கொடுப்பானாங்கிறது கேள்விக்குறியான ஒரு விடயம். திரும்ப அது கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால மேலானவர்களே, எங்கட பலங்களை பாதுகாப்போம். எத்தனையோ ஊர்கள்ல எத்தனையோ நல்லவர்கள், மூத்தவர்கள், தனவந்தர்கள், படித்தவர்கள், பலர்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாட கிருபை எல்லாத்தையும் ஒரே ஊருக்குள்ள உள்ளடக்கிய அந்த நான் சொன்ன அந்த மதரசாவாக இருக்கலாம், பள்ளிகளாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பிசினஸுடைய துறையிலாக இருக்கலாம், இன்னொரு ஊர்ல கடன் வாங்க தேவைப்படாத அந்த எங்கட ஊருக்கு இருக்கிற பலம் மேலானவர்களே அதிகமான ஊர்களுக்கு கிடையாது. பல நாடுகளாவிய ரீதியில் தொடர்பு இருக்கிறதுனால சொல்றோம். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கட பலத்தை பாதுகாப்போம், எங்கட ஞாபகத்தை பாதுகாப்போம். அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து இன்னும் இந்த மண்ணை செழிப்பாக்குறதுக்கு பாடுபடுவோம். எப்ப நாங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாக்கிறோமோ, அவனுக்கு வழி பண்றோமோ, எப்ப நல்லது செய்யணும் என்று நினைக்கிறோமோ, அப்ப வாழ்க்கையில சோதனை வரும் மேலானவர்களே, வாழ்க்கையில பிரச்சனை வரும். அதுல பொறுமையாக இருக்கிறது அது நபிமார்களுடைய பண்பாக இருந்துச்சு.
அது நபிமார்களுடைய பண்பாக இருந்துச்சு. நபிமார்களுடைய ஜிக்ர், ஃபிக்ர், சுக்ர், சபுர் இந்த நாலு தன்மையிலையும் நபிமார்கள் வித்தியாசப்படல, ரசூல்மார்கள் வித்தியாசப்படல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாலும் இருந்துச்சு. நபி அவங்க ஜிக்ருடையவர்களாக இருந்தாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றா, நபி அவங்க என்னோட தூங்குவாங்க, திடீர்னு சொல்லுவாங்க, ஆயிஷா என்ன விடுங்க, நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த போறேன். வேளாண் சொல்ல நபி அவங்க கவலை உடையவர்களாக இருப்பாங்க. சூரத்துல் நிசாவ ஒரு தடவை ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு நபி சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்களே. சூரத்துல் நிசாவ ஓதி காட்டினாங்க. அங்க ஒரு ஆயத்து வருது, நபியே அவரவருடைய கூட்டத்தினுடைய அவங்க அவங்களோட கவுங்களுக்கு தலைவர்கள் அவங்க அவங்களோட உம்மத்துக்கு ஷாஹிதாக நாங்க கொண்டு வரும் பொழுது உங்களோட உம்மத்துக்கு ஷாஹிதாக கூட்டுக்கு உங்களுக்கு தந்த பொருளாதாரத்தில் அதை போன்ற உங்களோட உடல் பொருள் உங்களோட உயிரில் அதை போல ஒல தஸ்ம உண்ண மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால உள்ளவர்கள் கேட்காத வார்த்தைகள் எல்லாம் கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். சுருக்கம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் சோதிக்கப்படாத சில விஷயங்களை கொண்டும் அல்லாஹ் நபியுடைய உம்மத்தை சோதிப்பான். ஆனா அதே மாதிரி முஷ்ரிக்கீன்கள் அவர்களுடைய ஏச்சு பேச்சுக்கள் நிராகரித்தவர்கள் இவர்களுடைய பேச்சுக்களை கொண்டு உங்களை சோதிப்போம், நோவிப்போம் நாங்க. ஆனா உங்களை புத்திசாலி யாரு தெரியுமா, ரெண்டு விடயத்தை செய்யுங்க, பொறுமையாக இருங்க, தக்குவாவோட இருங்க. இந்த இடத்துல தஸ்வீருடைய உலமாக்கள் ஒரு ஆச்சரியமான விடயத்தை எழுதுறாங்க. வேளாண் சகோதரர்களே, அல்ல இதுல ஏன் முதலாவது பொறுமையையும் இரண்டாவது தக்குவாவையும் கொண்டிருக்கிறான்டா? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்க சொல்றோமே பொறுக்கிறோம் என்று எவ்வளவுதான் பொறுக்கிறது, பொறுத்து பொறுத்து இப்ப இது கங்கால பொறுக்கிறதுக்கு பேர் பொறுமை அல்லன்னு சொல்றோமே, அந்த வார்த்தைக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி போன்ற உலமாக்கள் சொல்றாங்க, பொறுமையுடைய எல்லை தாண்டக்கூடிய நேரத்துல நீங்க பொறுக்கிறது இருக்குது, அதுதான் இந்த ஆயத்துக்குரிய மறைமுகமான கருத்து. அதனால மேலான சகோதரர்களே, பொறுமை அல்லாஹுடைய ஏவலுடைய விடயத்திலையும் பாவத்துடைய விடுறத்துல விடயத்திலையும் அல்லாஹ் வானமென்ற விடயத்திலையும் பொறுமையாக இருப்போம். மேலான சகோதரர்களே, எங்களிடத்தில் வருடங்களாக இந்த பகுதி
பகுதியில் நாங்க வசிக்கிறோம் மேலான சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்தில் செல்வாக்கோட தீனோட ஈமானுடைய இபாதத்துடைய வெளிச்சமாக இருக்கலாம் துனியாவுடைய வெளிச்சமாக இருக்கலாம் ஒரு மனிதன் முன்னேறதுக்கு ஆக முக்கியமான காரண கருத்தாக்கள் ரெண்டு பேர் தன்னுடைய பெற்றோர்கள் ஒன்று வாப்பா அடுத்தது உம்மா இவங்க ரெண்டு பேரும் இல்லாம ரெண்டு கை இல்லாம சத்தம் வராது என்றதை போல அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபை இலங்கை முழுக்க கொத்துவா செய்கிறோம் ஆனாலும் ரெண்டு ஊருக்கு நாங்கள் வாழ்க்கையில கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ரெண்டு மண்ணையும் நாங்கள் மௌத்து வரைக்கும் நன்றி உள்ளவர்களாகவும் அந்த அந்த மண்ணுடைய நனவை விரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கணும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல ஆதரவு வைக்கிறோம் மேலான சகோதரர்களே ஒன்றிக்குது மினுவாங்கோட பகுதி கல்லலுவ மண் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கட வாப்பட வாப்பா வாப்பா அப்ப இல்லாம வாப்ப வரையலா வாப்ப இல்லாம நாங்க இல்ல அதனால மேலானவர்களே தந்தையுடைய வாப்பாவை உருவாக்கிய வாப்பா சுமந்த வாழ்ந்த மண் அந்த இடத்துல வாழ்ந்து அந்த இடத்துல தான் இறையடி சேர்ந்தாரு அதனால மேலானவர்களே அந்த மண்ணுக்கு நாங்க உரிமையுடையவர்களாக இருக்கிறோம் அதை போல மேலானவர்களே கிட்டத்தட்ட 99 2000 2021-22 வரைக்கும் இதே ஊர்ல வாழ்ந்த அதாவது என்னுடைய தாயுடைய உம்மட உம்மா அவ இந்த மண்ணில தான் வாழ்ந்தா இதே மண்ணில 22 வருஷம் வாழ்ந்து இதே மண்ணில இதே மஸ்ஜிதுல ஜனாசா தொழுவிக்கப்பட்டு இறையடி சேர்க்கப்பட்டிருக்கிறார் அதனால மேலானவர்களே தாயை தெரிவு செய்த மண் இந்த மண் அதனால மேலானவர்களே இந்த மண்ணின் மீது நாங்கள் உரிமை உடையவர்கள் அதனால இந்த மண் மணக்கோணும் கயாமத்து வரைக்கும் இந்த மண்ணை பாதுகாக்கிறது எங்களுக்கு உரிமை அதனால உரிமையோட சொல்றேன் பாவத்தை விடுவோம் ஒட்டிய விடுவோம் லோனை விடுவோம் பொறுமையில தக்குவாக கடைபிடிப்போம் நாங்கள் லோன் எடுத்துட்டு கட்டலண்டா நாங்கள் வாகனத்துக்கு பினான்ஸ போட்டுட்டு கட்ட இல்லாம வாகனத்தை ஒழிச்சுக்கோம் வேண்டாம் எங்களை இந்த பஜார்ல வண்டி எங்களை பேரை சொல்லி இன்னார வாகனத்துல லோன் எடுத்துக்கிறார் இன்னார் எங்கள்கிட்ட சைன் பண்ணி பணம் எடுத்துக்கிறார் இன்னால் இந்த பொருளை வச்சிருக்கிறாரு இதுக்கு பணம் கட்டல டெக்ஸ் கட்டல இவருடைய வட்டி பணம் வந்திருக்கிறது என்று சொன்னார் இது எங்களுக்கு மட்டுமல்ல கேவலம் இந்த மண்ணுக்கும் கேவலம் எங்களை ஊருக்கும் கேவலம் மேலானவர்களே சில நேரம் நாங்கள் திருமணம் முடிச்சு வந்தவர்களாக இருப்போம் நாங்கள் இந்த ஊருக்கு புதுசாயிக்கலாம் ஆனா எங்களுக்கு பொன் தந்தவரே அவர் பரம்பரை ஊருக்காரராக இருப்பாரு அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக இருப்பாரு எங்களை தெரியாண்டா மக்கள் சொல்லுவாங்க இன்னாருடைய மருமகன் எங்கட வாப்பா சில நேரம் ஊருடைய நலவுக்கு பாடுபட்டவர் ஆயிப்பாரு எங்கட அப்பா ஊருடைய நலவுக்கு பாடுபட்டு இதே மஸ்ஜிதுக்கு முன்னால் உள்ள கபரில் வாழ்ந்து கொண்டிருப்பாரு சில நேரம் அவருடைய பேரை சொல்லி இன்னாருடைய பேரன் அல்லது இன்னாருடைய பேத்திய முடிச்சு வந்தவர் இப்படி லோன் எடுத்திருக்கிறார் இப்படி வட்டிக்கு பினான்ஸ் பண்ணிருக்கிறார் வாகனத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறார் இப்படி என்று மேலானவர்களே இந்த கதைகள் ஊருக்கு வராம பாதுகாக்கிறதும் எங்கட பாக பெரிய பங்களிப்போ அதனால மேலானவர்களே நல்லதை செய்வோம் நல்லதை உண்டாக்குவோம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எப்படி நாடராவிய ரீதியில உலமாக்கல் எங்கட ஊர் உலமாக்கல் கொத்துவா செஞ்சுட்டு வரும் பொழுது நீங்கள்லாம் எங்கன்னு கேட்கா அவங்க எங்கட ஊருடைய பேரை சொல்லும் பொழுது எங்கட ஊருக்கு பெருமையோ இந்த வளத்தை பாதுகாக்கணும் இது போன்று மாற்றமான பாவச்சில எங்கட ஊருடைய பேர் போக்கூடாது மேலானவர்களே எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது அல்லாத கருவ இந்த மஸ்ஜிது கட்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தாய் மஸ்ஜித் இது இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பல ஊர்களில் இருந்து ஊர் மக்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் வந்து இந்த மஸ்ஜித் கட்டப்படுற முறையை மெப்படுத்திக் கொண்டு போனாங்க அதுபோன்று ஒன்று இரண்டாவது அடிச்சிருக்கிறாங்க அதனால மேலானவர்களே இப்படி எல்லா நலவுகளையும் எங்களை ஊர் முன்மாதிரியாக மாறணும் அதுக்கு எங்களால் ஏழுமான பங்களிப்புகளை நாங்கள் கொடுக்கணும் அதனால கழிச்ச காலங்களை கழிச்சுட்டோம் மீதி உள்ள காலங்களில் வெறும் ஹொத்துபாவாக இதை யாரும் அமைச்சிடாம எங்களுக்குள்ள யோசிச்சு எனக்குள்ள என்ன பத்தி ஒரு கவலையை உண்டாக்கி ஏண்ட மௌத்துக்கு முன்னால ஏண்ட குடும்பத்துக்கும் நான் வாழ்ற ஊருக்கும் என்னால என்ன நல்லது நடக்கணும் என்றதை கொஞ்சம் யோசிச்சு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிதானமாக செயல்பட முயற்சி செய்வோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதி உள்ள வாழ்க்கை எப்படி அமைஞ்சா அல்லாஹுடைய பொருத்தத்தோட உலகத்தையும் ஆகரத்தையும் சந்திக்கேலுமோ அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் செஞ்சு தருவாராக எங்களோட பாவங்களை மன்னிச்சிடே அல்லாஹ் எங்களோட குற்றம் குறைகளை மன்னிச்சிடே அல்லாஹ் நாங்கள் குற்றவாளிகளே அல்லாஹ் நாங்கள் விலகினர்களே அல்லாஹ் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தவறுகள் செய்த அடியார்களே அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் நீ மன்னாதி மன்னன் அல்லாஹ் நீ மறக்கக்கூடியவன் அல்லாஹ் உன்னோட வானத்துடைய எல்லா கதவுகளும்
நேரமும் சுரந்திருக்கிறது அல்லா. உன்னிடத்துல கை நீட்டி கேட்கிறோம் அல்லா, நல்ல நேரத்துல கேட்கிறோம் அல்லா, ஊருடைய தாய் மசீதில கேட்கிறோம் அல்லா, எங்களுக்கு உதவி செய்ய அல்லா, எங்களை கபூல் செய்ய அல்லா, எங்களை மன்னிச்சடி அல்லா, எங்களோட வாழ்க்கையை மனமாக்கி அல்லா, எங்களை நண்டி கட்ட தனங்களை போக்கிடி அல்லா, எங்களை பற்றிய கவலையுடையவர்களாக எங்களை கபூல் செய்ய அல்லா, உனக்கு நன்றி உள்ளவர்களாக ஆக்கி அல்லா. நீ அமைச்ச எல்லா நிலைமையிலும் பொறுமையோட அல்லா உன்னை சந்தோஷப்படுத்தி வாழ தோவி செய்ய அல்லா, எங்களோட மனைவி மக்களையும் கபூல் செய்ய அல்லா, எங்களோட பிள்ளைகளை கபூல் செய்ய அல்லா, எங்களோட தொழில் வியாபாரங்களை கபூல் செய்ய அல்லா. யாழ்லா வீட்டுக்குள்ள நல்ல சூழலை, ஈமானுடைய தக்குவாவுடைய சூழல்களை உருவாக்கி தாயல்லா, எல்லா நிலைமையிலும் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய மனைவி மக்களாக எங்களோட மனைவி மக்கள் பிள்ளைகளை கபூல் செய்ய அல்லா. யாழ்லா கண்ணியமானவனே, ஹயாத்தோட இருக்கிற கண்ணியமான உம்மை வாப்பாவை மன்னிச்சிடி அல்லா, இறக்கம் காட்டி அல்லா, ஆரோக்கியத்தை கொடி அல்லா, உள்ளச்ச உடம்ப சந்தோஷப்படுத்தி அல்லா, வாழக்கூடிய காலத்துல யாரெல்லாம் யாழ்லா வாழ்ந்து முடிஞ்சு யாழ்லா உன்னிடத்துல வந்து விட்டார்களோ அவர்களுடைய குடும்பங்கள் கை நீட்டி இருக்கிறார்கள் அல்லா, அவர்களுடைய கபர்களை பிரகாசப்படுத்தி அல்லா, வெளிச்சமாக்கி அல்லா, விமோசனம் கொடி அல்லா, யாழ்லா ஊருக்கு நிறைய நலவு செய்தவர்கள் எங்களை இந்த முன்னால் உள்ள மக்பரால மறைஞ்சிருக்கிறார்கள் அல்லா, அவர்களுடைய கபர்களை வெளிச்சப்படுத்தி அல்லா, நிறைய உலமாக்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அல்லா, கபூல் செய்ய அல்லா, ஊரை கபூல் செய்ய அல்லா, ஊரை மனமாக்கி அல்லா, ஊருடைய மண்ணை மணக்க செய்ய அல்லா, ஊருடைய உலமாக்களை கபூல் செய்ய அல்லா, ஊருடைய தனவந்தர்களை கபூல் செய்ய அல்லா, ஊருடைய மதரசாக்கள் பாடசாலைகளை கபூல் செய்ய அல்லா, எங்களை ஊர் வாலிபர்களை கபூல் செய்ய அல்லா, எங்களை ஊவத்தருடைய கடைசி முடிவையும் நல்லதாக்கி அல்லா, உன்னை சந்திக்கிற நாள் உன்னை சந்திக்கிற நாள் சந்தோஷமான நாளாக பெற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்ய அல்லா. வாஆக்கிரு தஆவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.